கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மறுபடியுமாக புதிய ஏற்பாட்டின் கேள்விகள் என்ற பகுதியிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம் மத்தேயு 12:48 வசனத்திலே ஒரு கேள்வி இருக்கிறது. மத்தேயு 12:48, தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீஷர்களுக்கு நேரே நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறான் என்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த இடத்திலே என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வியை கேட்பதை பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக நீங்கள் அந்த பகுதியை படித்தீர்கள் என்றால், ஆண்டவர் அந்த வேதபாரகர் பரிசேர் வந்து கேட்கிறார்கள், ஒரு அடையாளத்தை எங்களுக்கு காட்ட வேண்டும் என்று சொல்லி. அப்பொழுது ஆண்டவர் சொல்லி கொண்டு போகிறார், நினிவே மக்களை குறித்து சொல்லுகிறார். அதற்கு பிறகு சாலமோனில் பெரியவருங்க இருக்கிறார் என்று சொல்லி தென் தேசத்து ராஜஸ்திரி ஷேபார் ராஜஸ்திரி அவளை குறித்து சொல்லுகிறார். இப்படியாக சொல்லிக்கொண்டே வருகிறதை நான் பார்க்குறோம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லிவிட்டதற்கு பதிலே சொல்லுகிறார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதரியும் சகோதரருமாய் இருக்கிறார்கள், சகோதரனுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். நான் பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமின் சந்ததி ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லும் பொழுது அவனுடைய அறையிலிருந்து பிறந்த எல்லாரும், ஆபிரகாமுக்கு ஈசாக்கு பிறந்தார், ஈசாக்குடைய சந்ததி ஆபிரகாம் ஈசாக்கு, அது யாக்கோபுடைய பிள்ளைகள் எல்லாருமே, யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் எல்லாருமே அவர்களுடைய சந்ததியிலே வந்த பயாலஜிக்கலாக யார் யார் அந்த ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்தார்களோ அவர்களெல்லாம் யூதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் முதலாவது தன்னை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி அவருடைய வழிகள் என்ன, அவர் யார், எல்லாவற்றை குறித்து அவர்களுக்கு அவர் படிப்படியாக வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார். இதெல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததியிலே பயாலஜிக்கலாக விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் எல்லாருமே இப்படிப்பட்டதான ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ரிவிலேஜ் என்று சொல்கிறேன். ப்ரிவிலேஜ் என்று சொன்னால் அது ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். 2000 வருஷங்கள், அந்த 2000 வருஷங்கள் யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த 2000 வருஷங்களுக்கு பிறகு நாம் நினைக்கக்கூடாது, யூதர்கள் எப்படி நினைத்து கொண்டிருந்தார்கள், நாம் தான், நம்மை போல் யார் எழும்ப முடியும், நாம் தான் ஸ்பெஷல், நாம் தான் ஆண்டவருக்கு எல்லாம், நாம் என்ன செய்தாலும் அவர் நம்மை தள்ள மாட்டார், நமக்கு நம்ம யூதர்களாக இருக்கிறபடினாலே நாம் தான் ஸ்பெஷல் என்று சொல்லி அவர் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறார் பாருங்கள், அவர்கள் அடையாளத்தை கேட்க வந்து உடனே ஆண்டவர் சொல்கிறார், நினிவே நகரத்தை குறித்து சொல்கிறார், சேபா தேசத்து ராஜஸ்திரி அந்த ஞானத்தை கேட்பதற்கு அவள் வந்து ஞானத்தை பெற்றுக்கொண்டதை குறித்து சொல்லுகிறார். நினிவே பட்டணத்தார் யோனா ஒரு யூதனாக இருந்தான், ஆபிரகாம் சந்ததியானாக இருந்தான், ஆனாலும் கூட அவன் அந்த இடத்துல மனந்திரும்புகள் என்று சொல்லி பிரசங்கித்த போது நினிவே பட்டணத்தார் முழுவதுமாக உடனடியாக மனந்திரும்பினதை பார்க்கிறோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது, ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றார், இங்கே அவருடைய தாயாரும் சகோதரர்களும் வருகிறார்கள். தாயாரும் சகோதரர்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை. இயேசு கிறிஸ்து இப்படியாக ஒரு நாடோடியை போல அவர் இங்கு மங்குமாக ஊர்வராக அலைந்து கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து வருகிறார். குருடர்களுக்கு பார்வையில் அளிக்கிறார், அற்புதங்களை செய்கிறார். இது மட்டும் செய்துவிட்டு நின்றால் வேறு விஷயம், அவர் அந்த நாட்களிலே இருந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் நியாய சாஸ்திரிகள் இவர்களுடைய மாய்மாலத்தை குறித்து திட்டுகிறார். அதோடு நிறுத்தி கொள்ளாமல் ஒரு புதுவிதமான ஒரு புதிய உடன்படிக்கைக்கு ஒரு அஸ்திபாரத்தை போல, ஒரு வழக்கம் போல, மற்ற தீர்க்கதரிசிகளைப் போல இல்லாதபடி வேறு ஒரு புது ஒரு உடன்படிக்கைக்குள்ளே நுழைய போகிற சபையின் காலம் வரப்போகிறது. பரிசுத்தாவியால் அவர் ஊற்றப்பட போகிறார். ஆகையால் அதற்கு ஒரு அஸ்திபாரம் போடுவது போல அவர் கொஞ்சம் வேறு விதமாக போதித்தபடினாலே தாயாருக்கும் சகோதரருக்கும் ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கிறது, குழப்பமாக இருக்கிறது. இவர்கள் நம்முடைய பெயரை கெடுத்து கொண்டிருக்கிறாரே நினைத்திருக்கலாம், அவர் பைத்தியம் பிடித்திருக்கிறார் என்று சொல்லி அவர் பிடித்து கொண்டு போக வந்தார்கள் என்று இன்னொரு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
அவர்களுக்கு புரியவில்லை, தாயாருக்கும் புரியவில்லை, சகோதரர்களுக்கும் புரியவில்லை. அவர்கள் இங்கே ஒரு பெரிய கூட்ட ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை ஆவலாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அங்கே தாயாரும் சகோதரரும் இவரை பிடித்து கொண்டு வீட்டுக்கு கொண்டு போய் விட வேண்டும் என்று சொல்லி நினைத்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் தேவனுடைய சித்தத்தை அவர்கள் சரியாக அறியவில்லை. ஆகையால் தான் ஆண்டவர் சொல்கிறார், தாயார் யார், சகோதரர் யார்? தேவனுடைய சித்தத்தின்படி அதை அறிந்து அதை செய்கிறவர்கள் தான் என்னுடைய தாயாரும் சகோதரரும் சகோதரியுமாய் இருக்கிறார்கள் என்று ஒரு பெரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். நாம் இங்கே எபேசியரில் கூட பார்க்கும் பொழுது பவுல் எழுதுகிறார், நாம் அவருக்கு எபேசியர் 5:30 பார்க்கும் பொழுது நாம் அவருடைய எலும்புக்கும் மாம்சத்துக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி எழுதுகிறார். எபேசியர் 5:30 பாருங்கள். 5:30 பார்க்கும் பொழுது நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். யார்? எல்லா அந்நிய ஜாதி ஆட்கள், யூதர்கள் யாராயிருந்தாலும் சரி, எல்லாரும் சிலுவையின் மூலமாக ஒன்றாக்கப்பட்டு விட்டார்கள். எல்லாருமே யார் யாரெல்லாம் அவரை பின்பற்றுகிறார்களோ, அவருக்கு செவி கொடுக்கிறார்களோ, அவருடைய சித்தத்தின்படி செய்ய தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் அவரோடு தங்களை இணைத்து கொண்டவர்கள் எல்லாரும் அவருடைய அங்கங்களாக இருக்கிறார்கள். அவருடைய மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் அவர்கள் பங்குள்ளவர்களாய் மாறிவிட்டார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல பவுல் எழுதுவதை பார்க்கிறோம். எல்லாம் இப்பொழுது எல்லாம் ஒன்றாகிவிட்டது, எல்லாம் ஒன்றாகிவிட்டது. ஆனால் உலகத்திலே பாருங்கள், ஆண்டவர் கிரியை செய்கிற விதமே வேறு விதமாக இருக்கிறது. சிலர் நினைக்கிறார்கள் வழி வழியாக இவன் புதிய உடன்படிக்கைக்குள்ளே வந்த ஊழியம் செய்கிற சிலர் கூட சில ஊழியங்களை செய்துவிட்டு இந்த ஊழியம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தான் போக வேண்டும் நினைக்கிறார்கள். மோசேயுடைய குறித்து பழைய ஏற்பாடு காலத்திலே அப்படி செய்யவில்லை. ஒன்லி ஆரோனுக்கு தான் அப்படி போனது. ஆரோனுடைய பிள்ளைகள் தான் வழி வழியாக அவர்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்தார்கள். ஆனால் மோசேயுடைய பிள்ளைகளை குறித்து ஒன்றும் சொல்லப்படவில்லை. சாமுவேலுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவன் முதிர்வயதான போது அவனுடைய பிள்ளைகள் லஞ்சம் வாங்கி தன்னுடைய தகப்பனாரை போல கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடவாதபடி அவர்கள் வேறு விதமாய் போனார்கள் என்று பார்க்கிறோம். ஆகையால் ஒரு ராஜா அவை இஸ்ரேல் ஜனங்கள் கேட்டார்கள், பிள்ளைகள் தான் செய்வார்கள், நம்முடைய காரியம் பிள்ளைகளுக்கு தான் போக வேண்டும், இப்படி எதுவுமே கிடையாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாயார் யார், என் சகோதரர் யார். நாம் பார்க்கும் பொழுது அந்த சவுலும் யோனத்தானும் அந்த இடத்துல சவுல் ராஜாவாக இருக்கிறான். முதலாவது ராஜா சவுல். அங்கே சவுல் பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ண வருகிறார்கள். கோலியாத் வந்து நிற்கிறான். இரவும் பகலும் 40 ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான். அவன் ஒரு ஹைபிரிட், அதாவது ஒரு அரக்கனாக இருந்தான். பியூர் ஹியூமன் கிடையாது. அவனுக்கு ரட்சிப்பும் கிடையாது, அவனுக்கு ஒரு நம்பிக்கையும் கிடையாது. அவன் தேவனை நிந்திக்கிறான், பிசாசினால் நிறைந்திருக்கிறான். அவன் அங்கே வந்து நிற்கும் பொழுது இங்கே யார் இப்பொழுது அவனை எதிர்கொள்ள போக வேண்டும்? சட்டப்படி பார்த்தால் ஜனங்கள் ராஜாவாக சவுலை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். சவுல் தான் போக வேண்டும். சரி, சவுல் கொஞ்சம் ஒருவளை முதிர் வயதாகிவிட்டாலும் கூட, வயதானவனாக இருந்து பயந்தாலும் அவனுடைய மகன் யோனத்தான் போக வேண்டும். ஆனால் அந்த இடத்துல பார்க்கிறோம் அந்த ரெண்டு பேருமே போகவில்லை. எங்கேயோ ஆடு மேய்த்து கொண்டிருந்து தன்னுடைய சகோதரர்களை பார்ப்பதற்கு பலகாரங்களை எடுத்துக்கொண்டு ஜஸ்ட் சகோதரர்களை பார்த்து விட்டு வரலாம் என்று சொல்லி வந்த அந்த அபிஷேகத்தினால் நிறைந்திருந்த ஆண்டவர் மேலாக ஒரு வைராக்கியத்தோடு, அவருடைய நாமத்துக்காக வைராக்கியத்தோடு இருந்த தாவீது அந்த இடத்திலே எழும்புகிறான். தாவீது அந்த இடத்துல கோலியாத்தை கொன்று இஸ்ரவேலுக்கு ஒரு பெரிய வெற்றியை அந்த இடத்துல கொண்டு வருகிறான். பாருங்கள், ஆண்டவர் வரலாற்றிலே ஆதியாகமத்திலிருந்து இப்படி செய்து கொண்டு வருகிறார். நாம் நினைக்கக்கூடாது இது நமக்கு தான், நாம் தான் விசேஷமானவர்கள், நமக்கு தான் எல்லாம் சொந்தம் என்று சொல்லி நினைக்கக்கூடாது. வழி வழியாக சில காரியங்கள் வருகிறது. இப்பொழுது நான் அதை ஒரு ஊழியக்காரர் குடும்பத்தை பார்க்கும் பொழுது ஊழியக்காரர்களுடைய குடும்பத்திலே பிள்ளைகள் அவர்கள் சிறு வயதிலிருந்தே அந்த ஒரு பக்தியோடு வளர்கிறார்கள். அவர்கள் ஊழியத்திலே உள்ள காரியங்களை பார்க்கிறார்கள். ஊழியத்திலே தகப்பன் தாயருடைய அனுபவத்தை அவர்கள் பார்த்து அவர்களுக்கு ஒரு அதிகமான ஒரு நாலேஜ் இருக்கும். ஆனாலும் அழைப்பு என்பது அது ஆண்டவர் கொடுக்கிறார். தெரிந்து கொள்ளுதல் என்பது ஆண்டவரை மனிதன் தெரிந்து கொள்ளுகிறான். தாழ்மையோடு தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து யார் யாரெல்லாம் அவருடைய சித்தத்தின்படி செய்ய தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்கள் தான் ஆண்டவரோடு க்ளோஸ் ஆக அவர்கள் வந்து விடுகிறார்கள் என்று பார்க்கிறோம். சாமுவேல் சின்ன பையனாக இருக்கும் பொழுது ஏலி தான் அந்த இடத்துல பிரதான ஆசாரியனாக இருக்கிறான். கர்த்தருடைய வார்த்தை
பிரதான ஆசாரியனுக்கு வந்திருக்க வேண்டும். அவனுடைய பிள்ளைகள் பினேகாஸ் ஓப்பனி அவர்கள் துன்மார்க்கராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை அங்கே சொல்றதுக்கு முடியாது. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு ரெடியாக இல்லை. அங்கே ஏலியும் தன்னுடைய பிள்ளைகளை சரியாக தண்டிக்காமல் கர்த்தருடைய சித்தத்தை அந்த இடத்துல செய்யாமல் அவன் இருக்கிறான். அப்பொழுது கர்த்தர் யார் இடத்துல பேசுவார்? அந்த சாமுவேல் ஒரு சின்ன பையன், அவனுக்கு அவர் எந்த இடத்துல ஒரு டீனேஜராக இருந்திருக்கலாம் என்று நினைக்கிறேன், தெரியவில்லை. அவனுக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டோ அல்லது தரிசனங்களை கண்டோ தீர்க்க தரிசனம் சொல்லியோ ஒரு பழக்கமும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் 4 முறை பொறுமையோடு வந்து சாமுவேல் சாமுவேல் என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டே இருக்கிறார். அவனிடத்துல பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் பேசுகிறார். ஒரு சின்ன பையனிடத்துல பேச வேண்டிய காரியங்கள் போல இல்லை, பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் சாமுவேலுக்கு சொல்லுகிறார். பாருங்கள், யார் யாரெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கிறார்களோ, அப்படி சித்தத்தை செய்ய ரெடியாக இருக்கிறார்களோ, எந்த ஜாதியானாலும் சரி, எந்த பாஷைக்காரரானாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த தேசத்தானாலாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவர்களை சேர்த்து கொள்ளுகிறார். அவர்கள் மூலமாக சரித்திரத்தில் அவர் கிரியை செய்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை கூட பார்க்கும் பொழுது 10 அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், கொர்நேலியு வீட்டுக்கு அந்த இடத்திலே பேதுரு அனுப்பப்படுகிறார். அவர் அங்கு போக இஷ்டப்படவில்லை. அவருக்கு ஒரு தரிசனம் காட்டப்படுகிறது, நீ மற்றவர்களை அற்பமாய் நினைக்கக்கூடாது, அந்நிய ஜாதிகளை அவர்கள் தீட்டுள்ளவர்கள் என்று யூதர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஒரு புதிய ஒரு காலம் வரப்போகிறது, யூதர்களுக்கு 2000 ஆண்டு முடிய போகிறது, அந்நிய ஜாதிகளுக்கு ஜென்டைல்ஸுக்கு அடுத்த மீதம் இருக்க போகிற கிருபையின் காலம் 2000 வருஷம் தொடங்க போகிறது. ஆண்டவர் அங்கே பேதுரு மூலமாக தொடங்க விரும்புகிறார். பேதுருக்கு தரிசனத்தை காட்டுகிறார். அவன் புரிந்து கொண்டான். அவன் புரிந்து கொண்டு கொர்நேலியு வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் அவன் பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுதே அங்கே ஆவியானவர் அவர்கள் மேலே இறங்குகிறார். அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களுக்கு அவர் அந்த இடத்துல அதை சபையிலே அதை அவர்களும் இது ஆண்டோட பிள்ளைகளாய் மாறுகிறார். அப்பொழுது அவன் பேசும் பொழுது தான் அந்த அப்போஸ்தலர் 10:34-35 அவன் இப்படியாக தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறான். அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இது யாருடைய வாயிலிருந்து வருகிறது? யூதனாகிய பேதுருடைய வாயிலிருந்து வருகிறது. அவர்கள் அந்நிய ஜாதி ஆட்களோடு சாப்பிடவும் மாட்டார்கள், அவர்களை அற்பமாக நினைப்பார்கள். அவர்கள் அவர்கள் வீட்டுக்கு அவர்கள் போய் பிசிக்க முடியாது, அவர்களோடு ஐக்கியப்பட முடியாது. இங்கே ஒரு புதிய சகாப்தம் தொடங்குகிறது. அவன் நன்றாக உணர்ந்து கொண்டான், எந்த ஜாதி ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன், நிச்சயமாக அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் ஒரு புதிய தொடக்கம் அந்த இடத்துல உருவாகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒரு ஆண்டவர் சரித்திரத்தில் இப்படி தான் கிரியேட் செய்கிறார். யார் யாரெல்லாம் அப்படி நாம் நினைக்கக்கூடாது, இந்த ஜாதி ஆட்கள் தான் வருவார்கள், இவர்கள் வரமாட்டார்கள், இவர்கள் பெரிய பணக்காரர்கள்லாம் வரமாட்டார்கள். பணக்காரர்களிலும் ஆண்டவரை தேடி நிக்கோதேமு வந்தான், அரிமத்தியா ஊரான யோசேப்பு வந்தான், ஆபிரகாம் எல்லா ஐஸ்வர்யத்திலையும் குறைவில்லாமல் இருந்தான், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு அவர்கள் ஆண்டவரை தேடினார்கள். பணக்காரர்கள்லாம் வரமாட்டார்கள் என்று சொல்ல முடியாது. பவுல் ஒரு பெரிய பணக்காரன் என்று சொல்கிறார்கள் சரித்திரத்திலே. அவர் அந்த அவ்வளோ ஐஸ்வர்யவனாக இருந்தாலும் கர்த்தரை தேடி வாஞ்சியோடு தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் ஒப்பு கொடுத்து எப்படி கர்த்தருடைய சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே முழுமையாக செய்து முடித்த பவுல போஸ்தலனை குறித்து நாம் பார்க்கிறோம். யாராயிருந்தாலும் சரி கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் தான் ஆண்டவருக்கு சகோதரர்கள் தாயும் சகோதரமாக இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் தான் க்ளோஸ் ஆகும். சபையிலே கூட பாருங்கள், சபையிலே எங்கள் சபையிலே பலதரப்பட்ட ஸ்டேட்டில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், பலதரப்பட்ட பாஷைகளை பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள், பல ஜாதியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளாக அவர்கள் வரும் பொழுது அவர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கங்களாய் மாறிவிடுகிறார்கள், அவருடைய எலும்புக்கும் மாம்சத்துக்கு உரியவர்களாய் மாறிவிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் ஒரு குடும்பமாய் மாறிவிடுகிறார்கள். ஒரே குடும்பம், பல பாஷை, பல ஜாதி, பல நிறங்கள், பல கலாச்சாரங்கள், ஆனாலும் ஒரே குடும்பமாய் மாறிவிடுகிறார்கள். எல்லாரும் கர்த்தரி சித்தத்தை செய்ய தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆகியால் அவர்கள் சகோதரும் சகோதரியும் தாயாரும் சகோதரருமாய் ஆண்டவருக்கு மாறிவிடுகிறார்கள். இப்படியான ஒரு குடும்பம் அது ஒரு உருவாகிறது. நாம் இதை மறக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் நம்முடைய குடும்பம், சொந்த குடும்பத்தார் இருக்கிறார்கள், நமக்கு இரத்தம் சம்பந்தமான நம்முடைய கூட பிறந்தவர்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள், உற்றத்தார், உறவினர்,
ஒரு க்ளோஸாக இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு அவர்கள் தடையாக இருந்தார்கள் என்றால், இப்படி இயேசுவின் தாயாரும் அவருடைய சீஷரும் அவரை பிடிப்பதற்கு இங்கு வருகிறார்கள். இயேசுவின் தாயாரும் அவருடைய சகோதரரும் அவரை பிடிக்க வருகிறார்கள். அவர்கள் அறியாமல் அதை செய்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது அப்படி பிடிக்க வருகிறார்கள். ஆனால் பெந்தகோஸ்தே நாளிலே அங்கே நாம் மேல் வீட்டறையிலே ஒரு பெரிய கூட்டம் 120 பேர் காத்திருந்தார்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறுவதற்கு. அதிலே இயேசுவின் தாயாரும் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு நான் பார்க்கும் பொழுது யூதா யாக்கோபு யூதா இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாய் யாக்கோபு நிருபத்தை எழுதியிருக்கிறார். யூதாவல்ல, இயேசு கிறிஸ்துவின் சகோதரனாய் யாக்கோபு நிருபத்தை எழுதியிருக்கிறார். அவரும் ஒரு சபையிலே அந்த நாட்களில் பெரிய ஆளாக அவர் மாறிவிட்டார். அவர் இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மரியாதை இடத்துல பிறந்து இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரனாக இருந்ததினாலே அல்ல, அவர் மறுபடியும் அவருடைய கண்கள் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு அவர் இயேசுவின் தாயார் இவர்களெல்லாம் இயேசுவை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அவர்கள் அந்த பயாலஜிக்கல் குடும்பம் அல்ல, இப்பொழுது ஆவிக்குரிய அந்த குடும்பத்தில் அவர்கள் இணைந்து அவர்கள் சபையிலே பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் சில நேரங்களிலே நாம் ஆண்டவருக்குள்ளாய் முன்னேறும் பொழுது நம்முடைய உற்றத்தார் சுற்றார் உறவினர்கள் சொந்த குடும்பத்திலே உள்ளவர்கள் அவர்கள் நமக்கு ஒரு தடையாக இருக்கலாம். அவர்கள் வேறு விதமாக நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஆனாலும் கூட அதை நாம் ஒரு தடையாக எடுத்துக்கொண்டு, ஐயோ என்னுடைய அம்மா அப்படி சொல்கிறார்களே, அப்பா அப்படி சொல்கிறார்களே, என்னுடைய சகோதரன் சகோதரிகள் இப்படியாக எதிர்க்கிறார்களே, நான் போவதை ஆகியால் நான் போகக்கூடாது என்று சொல்லி நாம் இருக்கக்கூடாது. நாம் இன்னொரு குடும்பமும் நமக்கு இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் நம்முடைய தாய் வயிற்றில் பிறந்ததினாலே நமக்கு இரத்த சம்பந்தமான ஒரு குடும்பமும் இருக்கிறது. ஆனால் இன்னொரு குடும்பமும் இருக்கிறது, பெரிய குடும்பம், யூனிவர்சல் ஃபேமிலி, முழு ஒரு உலகத்திலும் இருக்கிற தேவனை ஏற்றுக்கொண்ட, இயேசுவை ஏற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளைகள் அவர்கள் எல்லாரும் பிதாவாகிய தேவனுடைய குடும்பத்தில் அவர்கள் இணைக்கப்படுகிறார்கள். அந்த குடும்பத்தில் நாமும் அங்கமாக இருக்கிறோம். அதை நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, புதிதாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சில மற்ற மதத்திலிருந்து வந்தவர்கள் தங்களுடைய குடும்பத்தாரால் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு வெளியே அவர்கள் விரட்டப்படும் பொழுது கஷ்டமாக இருக்கும், அவர்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், கண்ணீரோடு வருவார்கள். இப்படியாக என்னுடைய தகப்பன் தாயாரை விரட்டி விட்டார்கள் என்று சொல்லுவார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதினாலே இந்த பிரச்சனை. ஆனாலும் அந்த அப்படிப்பட்டவர்களை சபை சேர்த்து கொள்ளுகிறது. சபையிலே அவர்கள் தங்களுடைய சொந்த குடும்பத்தாரால் பகைக்கப்பட்டாலும் கூட சபை என்கிற இந்த குடும்பத்திலே அவர்கள் ஆண்டவரை சித்தத்தை செய்கிற இந்த ஒரு குரூப்ல அவர்கள் வந்து இணையும் பொழுது அவர்கள் அந்த இடத்துல தேவனுடைய அன்பை அவர்கள் அந்த இடத்திலே ருசிக்கிறார்கள். அவர்கள் ஒரு அங்கீகரிக்கப்பட்டவர்களாக இங்கே இருக்கிறார்கள். காலப்போக்கிலே அவர்கள் ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது சுவிசேஷத்தை அவர்கள் குடும்பத்தாருக்கு சொல்லும் பொழுது தங்களுக்கு எங்களுடைய சொந்த அனுபவத்திலே பார்த்துருக்கிறோம். அநேகர் அவர்களுடைய குடும்பங்களிலும் இருந்து அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மறுபடியும் இந்த குடும்பத்திலே வந்து சேருவதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் பாருங்கள், ஒரு தேவனுடைய பிள்ளை எந்த ஒரு உலகத்தில் எந்த மூளை முடுக்கிலே போனாலும் இன்னொரு தெய்வ பிள்ளையை பார்க்கும் பொழுது, ஒரு சைனாவாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஜப்பானாக இருந்தாலும் சரி, எந்த ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் நாடுகளாக இருந்தாலும் சரி, ஒரு தேவனுடைய பிள்ளை இன்னொரு தேவனுடைய பிள்ளையை மீட் பண்ணும் பொழுது அவர்களுக்கு இவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, வேறு எந்த சம்பந்தமும் இல்லை, ஒரே ஒரு சம்பந்தம், அவர்களும் ஆண்டுடைய பிள்ளை, இவர்களும் ஆண்டுடைய பிள்ளை. ஆனால் மீட் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள், நமக்குள்ளே ஒரே ஆவியானவர் கிரியை செய்கிறபடினாலே ஒரு அன்பு நமக்குள்ளே பிறக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய சொந்த சகோதர சகோதரியை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிற தேவ ஜனங்கள் இருக்கிறார்கள் தேவனுடைய குடும்பத்திலே. அப்படி அனைவருடைய அனுபவங்கள் அப்படி இருக்கிறது. சொந்த சகோதர சகோதரிகள் தாய் தப்பர் கூட விசாரிக்காமல் விட்டு விடுகிறார்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய குடும்பத்துக்குள்ளே வந்து இணைந்தவர்கள். அங்கே அருமையான தேவனுடைய அன்பு அவர்கள் மற்ற சகோதர சகோதரிகள் மூலமாக அவர்கள் ருசிக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். இப்படிதான் ஒரு எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எங்களுக்கு ஒரு அருமையான சகோதரி தெரியும், ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர்கள். அவருடைய கணவர் இங்கே சூரத்தில் வேலை செய்தார் 5-6 வருடங்கள். அவர்கள் வந்த முதல் நாளிலே அவர்களுக்கு இங்கிலீஷும் முதலாக பேச கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பேசுவார்கள். அவர்களுக்கு அந்த இங்கிலீஷ் பாஷை தான் காமனான பாஷை எங்கள் ரெண்டு பேருக்கும். ஆனாலும் வந்த முதல் நாள் அவர்களுக்குள்ளே ஆண்டவர் மேலே ஒரு அன்பு, ஒரு சுவிசேஷ பாரம், தேவனுடைய பிள்ளைகள் மேல் ஒரு நேசம் இருந்தபடினாலே வந்த முதல் நாளிலேருந்தே எங்களுக்குள்ளே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான உறவை நான் அனுபவிக்க முடிந்தது. அவர்கள் அப்படியாக அநேக வருடங்கள் பழகினவர்களைப் போல
அவர் உடனடியாக பேச ஆரம்பித்தார். நான் பேச ஆரம்பித்தேன். இதைத்தான் நான் சொல்கிறேன். அவர்களுடைய பாஷை வேறு, அவருடைய கலாச்சாரம் வேறு. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நிமித்தம் உடனடியாக ஒரு உறவு வந்த இடத்துலே அந்த இருதயங்கள் இணைகிறதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு பெரிய ஒரு ரகசியம், ஒரு பெரிய ரகசியமாக இருக்கிறது. ஒரு தடவை நாங்கள் ஒரு யூத் கேம்புக்காக ஒரு டியூக்கு போயிருந்தோம். பஸ் நிறைந்து போய்கொண்டிருந்தோம். ஒரு ஃபுல்லாக இங்கே சூரத்துலேருந்து டியூக்கு நாங்கள் ஒரு பஸ்லே, முழு பஸ்லேயே போய்கொண்டிருந்தோம். அப்பொழுது அந்த பஸ் டிரைவர் கண்டக்டர் அவர் வேறு மதத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு நாங்கள் பல மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருந்தது. அவர் அதை நாங்கள் எங்களுடைய நடக்கைகள், நாங்கள் பேசுகிற காரியங்கள், ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டு சந்தோஷமாக அந்த யாத்திரையிலே நாங்கள் போய்கொண்டிருந்தோம். அவர் பார்த்து கொண்டே இருந்திருப்பார் போல் தெரிகிறது. அப்போது டியூ போய் கொஞ்சம் கழித்த பிறகு அவர் இப்படியாக ஒரு கேள்வியை கேட்டார். நீங்களெல்லாம் யார்? நீங்கள் உங்களையெல்லாம் பார்க்கும் பொழுது வேறு வேறு ஜாதியை சேர்ந்தவர்களைப் போல இருக்கிறது, வேறு வேறு ஸ்டேட்டை சேர்ந்தவர்களைப் போல இருக்கிறது. ஆனால் நீங்கள் எவ்வளோ ஒரு ஒரு அன்போடு ஒருவருக்கொரு ஒரு சகோதர சகோதரிகளைப் போல நீங்கள் இருக்கிறீர்களே. நீங்கள் கல்யாண வீட்டுக்கு எங்கேயும் போகிறது போல இல்லையே. கல்யாண வீட்டுக்கு போகிறதா இருந்தால் ஒரே ஜாதி ஆட்களும் ஒரே குடும்பத்த ஆட்களும் தம்முடைய குடும்பத்தில் உள்ள கல்யாணத்துக்கு போவோம் சேர்ந்து பஸ்ஸிலே. ஆனால் நீங்கள் வேறு விதமாக இப்படி பலவிதமான ஜனங்களாக இருக்கிறீர்கள், எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் கேட்டார். எப்படி பாருங்கள், பலவிதமான ஆட்களாக இருந்தாலும் நம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே, தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய நம்ம ஒப்பு கொடுத்திருக்கிறபடினாலே தேவனுடைய குடும்பத்திலே நாம் அங்கமாகி மாறிவிடுகிறோம். அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது. நீங்கள் பல ஸ்டேட்டை சேர்ந்தவர்கள், சேர்ந்து போகிறீர்கள், ஆனாலும் சொந்த சகோதர சகோதரிகளைப் போல எவ்வளவு சந்தோஷமாக அன்போடு நீங்கள் உறவாடுகிறீர்கள் என்று சொல்லியவர் அந்த டிரைவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். இதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார். யார் என்ன ஆண்டவரோடு, ஒரு பழமொழி இருக்கிறது தமிழிலே, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் என்று சொல்லி. யார் குழந்தைகளை பாருங்கள், யார் நன்றாக அன்பு செலுத்துவார்களோ, யார் அவைகளை அப்படியே ஏற்றுக்கொள்வார்களோ, அப்படிப்பட்டவர்கள் இடத்துல உடனடியாக சந்தோஷமாக கை போட்டுக்கொண்டு சிரித்து கொண்டு போகும். அதுபோலதான் யார் அதிகமாக நேசிக்கிறார்களோ அவர்களிடத்தில் இது இருக்க விரும்பும். ஆண்டவரும் அப்படித்தான். அவர் யார் அதிகமாக அவருக்கு இடம் கொடுக்கிறார்களோ, அவருடைய அவர்களுடைய வாழ்க்கையிலே யார் அவருக்கு சித்தத்தை செய்யவும், அவருடைய வழிகளின் பின்னாடி நடக்கவும், நீதியை செய்யவும் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ, அவர்களிடத்திலே அவர் நெருக்கமாய் வந்து அவர் உறவாடுவார். ஆண்டவருக்கு பட்சபாதம் கிடையாது. ஆண்டவருக்கு ஒரு நாளும் பட்சபாதம் கிடையாது. பட்சபாதம் இல்லாமல் கிரியை செய்ய தேவனாக இருக்கிறார். அந்த பரிசேயர் சதுசேயர்களுக்கு தான் அந்த ரிலீஜியஸ் லீடர்ஸாக இருந்தார்கள். அவர்களுக்கு தான் அங்கே எல்லா வேதத்தை கரைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கண்கள் அடைக்கப்பட்டது. அவர்கள் ஆண்டவரை நிராகரித்தார். ஆனால் சாதாரண மீனவர்கள், அதிகமாக படிக்காத பேதுரு போன்ற ஆட்கள் எல்லாம் ஆண்டவர் அப்போஸ்தலர்களாக அழைத்து அவர்களுக்கு பரலோகத்தின் ரகசியங்களை வெளிப்படுத்தி அந்த 12 அப்போஸ்தலர்கள் மூலமாக, அதற்கு பிறகு 70 சீஷர்கள் மூலமாக, இப்படியாக அவர் உலகத்து முழுவதையும் சுவிசேஷமயமாக்கினார், சுவிசேஷத்தால் நிரப்பினார் என்று பார்க்கிறோம். அந்த நேரத்தில் மீனவன், இவர் ஒரு மீன் பிடிக்கிறவன் தானே என்று சொல்லி மற்றவர்கள் நினைத்திருக்கலாம். பேதுரு ஒரு மீன் பிடிக்கிறவன் தானே, இவனுக்கு என்ன தெரியும் என்று சொல்லி. ஆனால் பாருங்கள், ஆவிக்குரிய ரகசியங்களையும் அவர் பேதுரு ஒரு கல்லாக, ஆண்டவர் அவரை சொன்னார், நீ பாறையாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்லதை மேற்கொள்வதில் என்று சொன்னார். எப்படி அருமையான ஆண்டவர் பாருங்கள். ஆண்டவருக்கு எந்த பட்சபாதமும் கிடையாது. அதற்காக நம்முடைய சொந்த குடும்பத்தாரை நாம் விட்டுவிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அவர்களை நேசிக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய உற்றார் உறவினரையும் நாம் நேசிக்க வேண்டும். அவர்களுக்கு நாம் அன்பு செலுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவை கூட பாருங்கள், அவர் இப்படியாக சொன்னால் கூட என் தாயார் யார் என்று சொல்லி சொல்கிறார். ஆனால் சிலுவையிலே தொங்குகிற நேரத்திலே அந்த மரியாள் அதற்கு முன்பதாக விதவையாகிவிட்டாள் என்று சொல்கிறார்கள். யோசேப்பு இறந்து விட்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மறிக்கும் முன்பதாகவே யோசேப்பு இறந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அந்த தாயாரை பார்க்கிறார். சிலுவையிலே தொங்கிக் கொண்ட அந்த வேதனை நேரத்திலே கூட தனக்கு தன்னை பெற்றெடுத்த அந்த தாயாரை பார்க்கிறார். சீஷன், தனக்கு அன்பாயிருந்த யோவான் சீஷனை பார்க்கிறார். ரெண்டு பேரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், சீஷனே அதோ உன் தாய், ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று சொல்லி தன்னுடைய தாயாரை அந்த சீஷனிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். அந்த யோவான் சீஷன் அந்த நேரம் முதல் அவளை தன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். கடைசி வரை மரியாளுக்கு அந்த இயேசுவினிடத்தில் அன்பாக இருந்த யோவான் சீஷன் நன்றாக போஷித்து அவர்களை எல்லாம் பார்த்திருப்பார். அதற்காக ஆகியால் தான் ஆண்டவர் காட்டு தாயார் யார் என்று சொன்ன உடனே
ஒரு அற்பமாக தள்ளவில்லை, யூத ஜனங்களையும் ஆண்டவர் தள்ளவில்லை. அவர்களுக்கு 2000 வருஷம் கொடுத்திருந்தார். மறுபடியும் இப்பொழுதுமே யூத ஜனங்களிலே யாரெல்லாம் இயேசு மேசியா என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அங்கு யூத இஸ்ரேல் தேசத்திலும் சில சபைகள் இருக்கிறது. இனிமேல் ஆண்டவர் ரகசிய வருகை வந்த பிறகு பிரஜாதிகளுக்கு காலம் அடைக்கப்பட்ட பிறகு யூத ஜனங்களுக்கு ஆண்டவர் வழியே மறுபடியும் வாசலை திறப்பார். ஆண்டவர் யாருக்கும் பாரபட்சம் கிடையாது. ஆண்டவர் இருதயங்களை பார்க்கிறார். எந்த இருதயமெல்லாம் அவர் மேல் சாருவதற்கு அவரே ஓடு ஒட்டுவதற்கு ரெடியாக இருக்கிறதோ அவளை எல்லாம் அவர் சேர்த்து கொள்வார். ஒருவரையும் தள்ள மாட்டார். அதான் சொன்னார், நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது எல்லாரையும் இழுத்துக்கொள்வேன். யார் என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ள மாட்டேன். யாரெல்லாம் அவரிடத்தில் போகிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்வார். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த பேக்ரவுண்டாக இருந்தாலும் சரி, அது ஆண்டவருக்கு கவலை இல்லை. இதைத்தான் இந்த கேள்வியிலிருந்து நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.